வாழையில் உடைப்பு ஏற்பட்டு நெல் வயலுக்குள்ள மழை நீர் புகுந்ததுனால கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மொத்தமாக சேதமடைஞ்சிருக்கு. நாளைக்கு அறுவடை செய்ய வேண்டிய நிலத்தில் இன்னைக்கு தண்ணியாக நிற்குது. கிட்டத்தட்ட 100 ஏக்கரும் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடுச்சு. நெற்கதிர்கள் நீரில் தரையோடு தரையாக மூழ்கி இருப்பதை பார்த்து ஒவ்வொரு விவசாயிகளும் மனமுடைந்து போயிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெஞ்சிட்டு வருது. இந்த நிலையில் கொளவாய் கிராமத்தில் அந்த பகுதியில் உள்ள ஏரிக்கு செல்லக்கூடிய கால்வாயில் திடீர்னு உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் மழை நீர் மொத்தமாக நெல் வயல்களில் காட்டாறு வெள்ளம் போல புகுந்திருக்கு. ஓரிரு நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விளைந்த நெற்பயிர்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி சேதமடைஞ்சிருக்கு. ஏரிக்கு செல்லக்கூடிய கால்வாய்களை முறையாக தூர்வாரி பராமரிக்காததுனால தான் இந்த அவல நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரை செலவு செஞ்சு விவசாயிகளுக்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க கேட்டு விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காங்க. நாளைக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில 100 ஏக்கரும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சேன்னு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறது எல்லோரையும் கலங்க வச்சிருக்கு. பாதிப்பு ஏற்பட்டு 20 ஏக்கருக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிட்டு ஐயா, நீங்களே கேமராவில் பாருங்க ஐயா, நாங்கள் வந்து வாழ்வாதாரமே தான் ஐயா எங்களுக்கு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன நினைக்கிங்க சார் பண்ணுறதே தெரியுங்க ஐயா. எங்களுக்கு ஏதாவது ஒரு முதல்வர் ஐயா புதிய